கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவ நான் வாங்கி கிடைக்க தயாரா இல்லம்மா மாமா அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனாரு இத பாரு ஓ இஷ்டம் போல பண்ணு சும்மா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு அனுத்திக்கிட்டு இருக்காத உனக்கு போகணும்னு மனசுல தோணுச்சுன்னா போயிட்டு வா சரிம்மா சரோ கிளம்ப நம்ம போயிட்டு வந்துடலாம் சரிங்க நம்மள நீ வரியா நான் வரலண்ணே நான் அம்மா கூடவே இருக்கேன் என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏண்டா அவ நல்லதானே இருக்கா எதுக்கு அவகிட்ட போய் நோயினேங்கிற இந்தாடா நம்ம வீட்டுல செஞ்ச பலாரம் சாப்பிடுங்க இந்தாமா எடுத்துக்கா இருந்தது கவனிக்கீங்க இப்ப காபி குடு கூட ஆள் இல்ல அப்படியே ஒண்ணு இல்லப்பா தனோக்கா எடுத்துட்டு சொன்னேன் இன்னங்கப்பா இன்னங்கப்பா என்ன நீங்க நான் விளையாட்டுக்கு இல்ல சொன்னேன் அவங்க தான் முக்கியம் முதல்ல அவங்களுக்கு கூடு சாப்பிடுங்க மாப்பிள நீங்க சாப்பிடுங்க இல்ல இருக்கட்டும் பச்சே மாறி போலாமா ஐயோ என்ன விஜி நிறைய வேலை இருக்கு நீங்க உட்காருங்க நீ கத்திட்டு என்ன முறைக்கிற இருக்காங்க என்ன அருந்ததி இன்னும் புது பொண்ணு கூச்சம் போலியா இத நீ சொல்றியா சாரி வேற ஏதாவது பேசுறீங்களா எனக்கு தலை வலிக்குது
பொண்ணு நம்ம வீடு பலாரம் சாப்பிட்டு பாரு பலாரம்லாம் சரி நீங்க என்ன சமையல் கிட்ட பக்கத்துல வரீங்க உங்களுக்கு தெரியாதா இப்ப டிபார்ட்மெண்ட் மாறிட்டார்ல ஃபுல்லா சமையல் தான் வெரி குட் வெரி குட் என்னது வெரி குட் நான் சமையல் கிட்ட கரண்டி பிடிக்கிறது உங்களுக்கு வெரி குட் அண்ணா நீங்க ஒண்ணு எங்க யாருக்குமே கிடைக்காத பாக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுங்க உங்க அண்ணனை ரொம்ப தான் மிஞ்சிக்காதீங்க செல்வம் நான் செஞ்சு வச்ச பலகாரத்தை பாத்திரத்தை அடிக்கி வச்சிருந்தாரு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி தட்டுல போட்டு எடுத்து வந்தாரு அவ்வளவுதான் முடியல என்ன புது பொண்ணு என்ன உம்முன இருக்கா இந்த பலாரத்தலாம் சாப்பிடு எல்லாம் நான் செஞ்சத தான் நல்லா இருக்கும் சாப்பிடு சாரி எனக்கு எதுவும் வேண்டாம் ஸ்வீட் ஹவுஸ் சாப்பிடு எங்க வீட்ல சாப்பிட்டதே தொண்ட வரைக்கும் இருக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் நல்ல நல்ல தூமா பூ கட்டிட்டு இருக்கோம் பேசாம கடையிலயே வாங்கிருக்கலாம்ல கடையில வாங்கினா அப்ப இந்த பூல என்ன பண்றது இத பாரு விஜய் நம்ம கையால கட்டின பூவை தலையில வச்சுக்கிட்டோம்னா அதுல ஒரு தனி சந்தோஷம் தான் தெரியுமா அருந்ததி ஏன் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க வந்து எங்களோட சேர்ந்து பூ கட்டு பத்து நிமிஷத்துல கட்டிடலாம் வா பரவாயில்ல நீங்களே கட்டுங்க லீலா இந்த பூவை அருந்ததி தலையில வச்சுவிடு போ அருந்ததி கொஞ்சம் திரும்ப ஏ பூ வச்சு விடுற எனக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்லக்கூடாது அருந்ததி வச்சுக்கோ என்னது இது என் தலையில ஏற்கனவே பூ இருக்கு இது எங்க ஊர் தோட்டத்துல பூத்த பூ வாசனை கமகமான இருக்கும் நான் வச்சு விடவா ஏங்க நான் பூவே பார்க்காதவன் நினைச்சீங்களா ஏற்கனவே எனக்கு தலைவலி இந்த பூவோட வாசம் இன்னும் அதிகமாகும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ சாரி அருந்ததி என்ன ரொம்ப தலைவலிக்குதா முதல்ல லேசாதான் வலிச்சது இங்க வந்ததுல இருந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு நவீனா டேப்லெட் தட்டுமா காஃபி டீ சாப்பிடுறியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கொஞ்ச நேரம் என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும் சரோ காஃபி ரெடியா டோர் ரெடி ஆயிட்டே இருக்கு ஏ சரோ உன் குழந்தை பொண்டாட்டி அருந்ததி ஆள் எப்படி நீ என்ன கேக்குற எனக்கு புரியல நீ இருக்க நான் கேக்குறேன் அக்கா அருந்ததி பத்தி என்ன நினைக்கிற என்ன நினைக்கிற படிச்ச பொண்ணு பெரிய வீட்டு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல பொண்ணா நிஜமாவா என்னது மூணு பேரும் மாத்தி மாத்தி அவளை பத்தி கேக்குறீங்க என்ன விஷயம் அந்த பொண்ணு ரொம்ப கெத்தா நடந்துக்கிறா சரோ புண்ணியவதி வந்ததுல இருந்து ஒரு சம்பிரதாயத்தை கூட லேசா சிரிக்க மாட்டேங்கிறா மூஞ்சிய உம்மனு வச்சிட்டு இருக்கா நாலு தடவை கேட்டா ஒரு வாட்டி பார்த்து சொல்றா இது பாரு யார பார்த்தாலும் அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு முடிவு பண்றது உன்னோட அவசர புத்தியாச்சே அவளை பார்த்து அப்படி முடிவு பண்ணிடாத உடனே என்ன குறை சொல்லிடுவியே ஆமா சரோக்கா நானும் கவனிச்சுட்டுதான் இருந்தேன் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறா என்னதான் பணக்கார விட்டு போனா இருந்தா இப்படியா இருக்குது சாச்சே அவ அப்படி இல்ல ஒரே வீட்டுல தானே இருக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பழகுவா ஏதோ இன்னைக்கு லேசா தலைவலின்னு சொன்னா அதான் அப்படி இருக்கா எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா அவ பணக்காரிங்கிற இருமாப்புல இருக்கிற மாதிரி தெரியுது சரி சரி இதோட இந்த பேச்ச நிறுத்திடலாமா விஜய் வா காஃபி எடுத்துட்டு போ இந்தா தள்ளு பாத்தியல இல்ல இந்த சரோவை கொஞ்சமாவது செல்வ பொண்டாட்டிய விட்டு தரலானே சரோக்க சொல்றதை கேட்டா எனக்கு குழப்பமா தான் இருக்கு அந்த பொண்ணு நம்ம கிட்ட மட்டும் வித்தியாசமா நடந்துக்கிறாளோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒரு மண்ணு கிடையாது சரோ பத்தி எனக்கு தெரியாதா புகுந்த வீட்டுல இருக்கிற குறையெல்லாம் அப்படியே பூசி மெழுகிடுவா இந்த மாதிரி புகுந்த வீட்டுக்கே சரோ இப்படி பறிஞ்சு பேசுறானா இவெல்லாம் ஒரு நல்ல புருஷனை கட்டி நல்ல மாமியார் வாச்சிருந்தா நம்மளால சுத்தமா மறந்துடுவா போல இருக்கே
என்னக்கா இப்படி பேசுற? இது என்னடி? நாம ரெண்டு பேரும் சொல்றோம்ல? கொஞ்சம் பச்ச நம்பறளா? நிஜமாவே அந்த பொண்ணு நம்மள அலட்சியப்படுத்துறானே தான் தோணுது. அதாண்டி உண்மை. பெரிய பணக்கார வீட்ல பிறந்தவல்ல ஒரே பொண்ணு. நாம அப்ராணி வீட்ல பிறந்த அஞ்சு பொண்ணுங்க. அந்த அலட்சியத்தோட தானே இருப்பா. அதா நம்ம சொர குழந்தை பொண்டாட்டி யாரும் குறை சொல்ல கூடாதுன்னு அவளுக்கு வக்காரத்தை வாங்கி பேசுற. தண்ணியா? இதோ தண்ணி. பயப்படாத பாத்துவையே நீங்க போங்க. சும்மா பயமுறுத்துறீங்க. நீங்களே பயமுறுத்துறீங்க. ஹலோ தைரியம். நான் சாகறத பேங் எட்டேர்மா பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. நம்ம வித்தியாசம் ஒண்ணு அடிப்போம் வா. ஐயோ எப்படி வெடிக்குது பாருங்க. வெடி அப்படிதான் வெடிக்கும். நீ தானே வெடிக்கணும்னு சொன்ன. இந்த புடி. ஐயோ இத பார்த்தாலே பயமா இருக்கு. இத நான் வெடிக்க மாட்டேன். நான் இருக்கல பயப்படாம வெடி. இந்த வெடிக்கு பேர் என்ன மாமா? இந்த வெடி ஏய் இங்கிலீஷ்ல பேர் எழுதி இருக்கு. எனக்கு படிக்க தெரியுமா? கணமா இருக்கு. பேர் வேணா தன வெடினு வச்சிருவோமா? தன வெடியா இல்ல கண வெடியா மாமா? பல்ல உடைப்பேன் மாமா. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. பத்த வச்ச ஊது பத்தி காது வழியா விட்டுருவா. சரி விடாத நானே வெடிச்சிட்டு போறேன். மாமா பாத்து நான் பாத்துனே மேல ஒடிச்சு போது. ஏய் பாரு பாரு இருக்கு மாமா. இந்த வெடி உங்களை மாதிரி தான் வெறும் சத்தம் தான். என்னங்க இது? நீங்க வெச்ச வெடி வெடிக்க மாட்டீங்க தவிர பொகுஞ்சிட்டே இருக்கு. அது ஒண்ணே மாதிரி அப்படியே ஒரு அலூனி வெடி. ஆளு பாருங்க. என்னாச்சு அடிக்கடி படிச்சா? என்னாச்சு விஜய்? ஒண்ணு இல்லக்கா. ஏ வேவர்த்தி விஜய் இந்த வெடி அப்படியே நம்மள மாதிரி. எப்படி சொல்றீங்க? பத்த வச்சு வெடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பாரு. என்ன ஏன் மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. என்னங்க கோபி அப்பத்துல இருந்து என்ன இத புடிச்சுக்கணும் கூப்பிட்டா கத்துற ஒண்ணு இல்ல மாமா. இடுப்புல கைப்ப என்ன இடுப்பு இடுப்பு இடுப்பா. என்னங்க இது? உஸ்மான் வெடிக்குது. செல்வம் எந்த கடையில் வாங்கினாருன்னு தெரியல. பூ போல வரதுக்கு பதிலா வெடிக்குது.
அதுவும் உங்கள மாதிரி தான் போல இருக்கு. நாம எதிர்பார்க்காதப்பா அதுவா ஒண்ணு பண்ணுது. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். பவானி செல்வம் சும்மா பயப்படாதோ. அருந்ததி எங்க உள்ள இருக்கா? அவளை போய் கூட்டிட்டு வாங்க. கால தீபாவளி அதுவா நீங்க தனியா நின்று படிச்சிட்டு இருக்கீங்க. அவளை போய் கூட்டிட்டு வந்து ரெண்டு படி படிங்க. சரி இது நான் கூட்டி வரேன். போங்க. அருந்ததி என்னங்க தனியா உட்கார்ந்து இருக்க? வெளியெல்லாம் வெடி வச்சிட்டு இருக்காங்க. வா. சாரிங்க நான் வரல. நீங்க போய் வெடிங்க. வரலன்னு சொன்னா இப்படி எல்லாம் அருந்ததி எங்க நாங்க கேட்டுட்டு இருக்காங்க. வா. என்னாச்சு? இல்ல லேசா தலைவலிக்குது. அதான் சரி வெளியில போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ப்ளீஸ். சரி வாங்க. மாமா இத புடிமா நான் வெடிக்கிறேன் மாமா. அர்ந்ததிகா வாங்க இந்த வெடி வெடிங்க. வேண்டாம் நீ வெடி. மாமா இந்தமா இத புடிமா நான் வெடிக்கிறேன் மாமா. மாமா பாத்து உனக்கு அடிச்சிடுறாய் யோகா. என்னங்க மாமா மட்டாசி வாங்கி நீயே நீ தான் பாத்தீங்க. ஐயே நான் வெடிக்கல. நீங்களே வெடிங்கனே. ஏ வெய் வெய் சீக்கிரம் வெடிக்கிறத பாரு லட்சுமணன் மாமா பேசுற மாதிரி பாத்துடா மூஞ்சில அடிச்சிட போதே. मरंद சின்ன காயம் அது காயன் கூட சொல்ல முடியாது. அதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா? எல்லாம் பணம் தான் இல்ல. பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பும் மரியாதையும். இந்த பொண்ணு வசதியான பொண்ணுங்கிறதுனால தான் இப்படி ஆள் ஆளுக்கு பதறாங்க. இதே ஒரு அப்ராணி வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி எல்லாரும் டென்ஷன் ஆவாங்களா? விடுங்க மாமா இப்ப எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? அது எப்படி விஜி மனசுல பட்டத சொல்ல தான வேணும். செல்வம் பதறாருன்னா அது ஒரு பொண்டாட்டி ஓகே. ஆனா மாணிக்கமும் போஸ் எல்லாம் துடிக்கிறாங்க. இந்த போஸ் ஒரு சரியான லூஸ். மெடிக்கல் ஷாப்க்கு அலர் அடிச்சுட்டு ஓடுறாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா? அந்த பொண்ணை பார்த்தா இங்க யாரையுமே மதிக்கிற மாதிரி தெரியல. நாலு கேள்வி கேட்டா ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு ஒரு விதமா இருக்கு. தலகணம் முடிச்ச மாதிரி. அது இந்த வீட்டுக்கு வந்தது ஏதோ பெரிய மனுஷன் பண்ணி வந்த மாதிரி இல்ல மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கு. சரி சரி விடுங்க. கடுப்பா இருக்கு லீலா. காசு பணம் இருந்தா பெரிய இவங்களா? கால்ல முள்ளு குத்துச்சுனா கூட பாம்பு கடிச்ச மாதிரி பந்தா பண்ணுமா? இந்த செல்வம் பொண்டாட்டி ஒவ்வொன்னுக்கு கெஞ்சி கெஞ்சி கூட்டிட்டு வராரு. இதுக்குதான் சொல்றது நம்ம லெவலுக்கு போய் சம்பந்தம் பண்ணணும். இப்படி ஏறி போய் பண்ணா இப்படிதான். என்ன ரவி வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன பழக்கம் இது? பொம்பளை மாதிரி பின் கட்ல வந்து பொறணி பேசுறது? அது வந்துனே வெக்கமா இல்ல உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? அட உங்களுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? என் குடும்பம் என் தம்பி பொண்டாட்டி அவளுக்கு ஒண்ணுனா நாங்க பதற தான் செய்வோம். அத கேக்குறது நீங்க யாரு? நான் சாதாரணமா உரிமையில விளையாட்டா தான். என்னையா உரிமை? எதியா விளையாட்டு? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மனசுல ஆயிரம் அசிங்கமான புத்திய வச்சுக்கிட்டு வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட? என்னாச்சு என்ன ஆச்சா? செல்வத்தோட பொண்டாட்டி பெரிய பணக்காரியா? அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டாலும் நாம எல்லாம் பதறமா? அருந்ததி பணக்காரியங்கிறதுனால போஸ் மருந்து கடைக்கு ஓடுறாராம் சொல்றாரு. என்ன ரவி இதெல்லாம் சும்மா யதார்த்தமா தான் பேசிட்டு இருந்தேன். எதையா யதார்த்தமான பேச்சு? செல்வத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கூசல? அவனை பத்தி பேசுறதுக்கு அருகத்தை இருக்காய் உனக்கு? இல்ல சகல நான் என்ன சொன்னா? என்ன சொல்ல போறீங்க? இவர் சொன்ன எதுவுமே சொல்லுங்க பாப்போம்.
ஏன் அமைதியா இருக்கீங்க? இவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தானே அர்த்தம்? ஏய். ஏங்க உங்க புத்தி இப்படி போகுது? உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? செல்வம் பொன்னாடி கடிபட்ட உடனே சொந்த தங்கச்சி கடிபட்டானே அர்த்தம் உடனே. மத்தபடி பணத்துக்காக இல்ல. அது வந்து சகல. இ பாருங்க. நீங்க எந்த சமாதானமும் சொல்ல தேவையில்ல. செல்வத்தை பத்தி பேசிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் பொன்னாடி பணக்காரி தான். இங்க பாருங்க. நாங்க யாரும் பணத்துக்காக காவடி துக்குற ஆளுங்கள இல்ல. எங்களுக்கு அந்த அவசியமும் இல்ல. உங்க புத்தியில தான் ஏதோ கோளாறு. இப்போ என்ன? எப்பவுமே அப்படி தான். மாமா, வாய் மூடு. என்ன ரொம்ப ஓவரா பேசி போறீங்க? இவங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க எதுக்கு நடுவுல புகுந்து நாட்டம் பண்றீங்க? உங்களுக்கு யாராவது உரிமை கொடுத்தது? என் புருஷன் ஏதோ சொல்லிட்டாருன்னு ஆள் ஆளுக்கு தர்மாடி அடிக்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா இதா பைபிள் பொறுமையா எப்படிப்பா எப்படிப்பா பொறுமையா இருக்க முடியும்? ஏதோ இவர் ஒரு வார்த்தை விட்டுட்டாரு, அது தப்பாவே இருக்கட்டும். அதுக்காக ஆள் ஆளுக்கு ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இவர் அவமானப்படுத்துருமா? முதல்ல இவங்க எல்லாரும் யோக்கியமா? ஏன் இந்த மாணிக்க மாமாவும் போஸ் மாமாவும் இதுவரைக்கும் யாரையும் தப்பா பேசுறது இல்லையா? ஆமா மாமா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. அப்ப ரவி பேசுறது கரெக்ட்டா? வந்த இடத்துல அவமானப்படுத்துற வேலை தானே இது? அப்ளே எல்லாரும் பேசுறா பெருசா தான் ஆகும். தயவுசெய்து பொறுமையா இருக்க. நான் பொறுமையா இருக்கேன் மாமா. நான் பொறுமையா எழுந்திருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். போடு மாமா, இந்த மாதிரி மிரட்டற வேலை எல்லாம் வெச்சுக்காதீங்க. அது நல்லது இல்ல. வாங்க இல்ல இல்ல. என்ன பேச்சு? எங்க கிளம்பிட்டே நீ? இல்லப்பா, இனிமேல இங்க இருந்தா என் புருஷனுக்கு தான் அவமானம். நாங்க பட்ட அவமானம் போதும். வாங்க இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரும்மா. நீ போனா அப்பா மனசு என்ன பாடுபடும்? ஆமாங்க, உங்களை கெஞ்சி கேட்கிறேன். வாங்க உள்ள போய் உட்கார். வேணாங்க, நல்ல நல்ல தூமா எந்த பிரச்சனையும் வேண்டாம். வாங்க போலாம். இல்ல